ஹாய் ஹலோ வெல்கம் பேக் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குவாலிட்டி அண்ட் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு நம்மளோட ஃபிட்னஸ்க்கு நம்ம குவாலிட்டி பார்க்கணும் எந்தெந்த விஷயத்தில் வந்து நம்ம குவான்டிட்டி பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லுங்க உங்களோட ஒவ்வொரு கமெண்டும் வந்து இந்த சேனல் பூஸ்டப் ஆகும் இந்த வீடியோ நாலு பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகிறக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உங்களுடைய கமெண்ட் பாசிட்டிவா இருந்தாலும் இருந்தாலும் சரி அதை கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இருக்கும் கண்டிப்பா நம்புறேன் இந்த வீடியோவில் ஒரு கம்பாரிசன் போறோம் ஹை குவாலிட்டி விசஸ் ஹை குவாண்டிட்டி அது என்னென்ன விஷயத்திலாம் பார்க்கலாம் டைம் எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி ஃபுட் ரெஸ்ட் இதில் எல்லாத்துலையுமே வந்து நம்ம இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் இப்போ எக்ஸசைஸ் அப்படின்னு வரும்போது நம்ம நிறையா குவான்டிட்டியில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மசிலுக்கு வந்து நிறைய எக்ஸசைஸை வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியது வரும் அப்போ நிறைய எக்ஸசைஸை சூஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது அதுக்கான டைம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதிகமான நேரத்தில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த மசில் வந்து சீக்கிரமே வந்து டயர்டாயிரும் அந்த மசிலில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரக்கும் கூட வாய்ப்பு இருக்குது இதனால் என்னாகும் அப்படின்னா நம்மளோட ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்லோவாயிடும் இதுவே நம்ம குவான்டிட்டியில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப எஃபெக்டிவான பர்ஃபெக்டான எக்ஸசைஸை மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படி எக்ஸசைஸ் சூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸசைஸ் நம்பர் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிரும் இதனால் நம்ம எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுது நல்ல எஃபெக்டிவான எக்ஸசைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கனா நம்ம ஃபுல் ரேஞ்சில் மசிலுக்கு நல்ல எஃபெக்டிவாக கொடுக்கும்போது அதனோட ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம குவான்டிட்டியில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது மசிலுக்கான இன்டென்சிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும் ஏன்னா நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும் ஸ்டார்டிங்லேயே நம்ம இன்டென்சிவாக நம்ம பண்ணிட்டோம்னா நிறைய எக்ஸசைஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக என்ன என்னாயிடும் இன்டென்சிட்டி வந்து ரொம்பவே கம்மியாயிரும் அப்போ மசிலில் இருக்கக்கூடிய பெயின் அப்படிங்கிறதும் ரொம்ப கம்மியாயிடும் மசில் டயர்ட்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிருது இதனால் என்ன ஆகுதுன்னா மசிலோடைய க்ரோத்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும் எதில் இன்டென்சிட்டி லோவாக இருக்கும்போது குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும்போது இதுவே குவாலிட்டி அப்படின்னு வரும்போது நம்ம கம்மியான எக்ஸசைஸ் கம்மியான டைமில் பண்ணும்போது நல்ல ஹெவியான ஒரு இன்டென்சிட்டியில் பண்ண முடியும் அந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ஹையான லெவலில் நம்ம கொடுக்க முடியும் மசிலோட பெயின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் இருக்கும் மசில் டேமேஜ் அப்படிங்கிறது ஹை லெவலில் இருக்கும் அங்கே மசில் க்ரோத் அப்படிங்கிறதும் நல்ல ஒரு க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் இப்போ நம்பர் ஆஃப் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்போது நமக்கான ரெஸ்ட் அப்படிங்கிறதும் அதிகமாகிடுது இப்போ நிறைய எக்ஸசைஸ் பண்ணும்போது இன் இன்பிட்வீன் த எக்ஸசைஸ் வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது அதிகமாக இருக்குது அதனால நம்மளுடைய டோட்டல் ரெஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுவே வந்து குவாலிட்டி அப்படின்னு போயிட்டோம்னா நம்பர் ஆஃப் எக்ஸசைஸ் கம்மியாக இருக்குது நம்ம குறைஞ்ச டைமில் தான் பண்ண போகிறோம் அப்போ கம்மியான டைமில் குறைஞ்ச எக்ஸசைஸை நல்லா ஹெவியாக பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெஸ்ட் டைமை வந்து கண்டிப்பாக குறைச்சதாகணும் அப்போது இங்கே வந்து ரெஸ்ட் டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுது இதனால் வந்து நம்ம ரிசல்ட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம நிறைய நியூட்ரிஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறக்காக குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்ஸை வந்து நம்ம அதிகப்படுத்த அதிகப்படுத்த என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்பு வந்து டைஜஸ்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஹெவியாயிருது அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃபுட்டை வந்து வேஸ்ட்டில் தள்ளிகிட்டே இருக்கும் நம்ம உடம்பு அப்போது எஃபிஷியன்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிருது நிறையா ஃபுட்டை கொடுத்து உங்கள் பாடி அப்சர்வ் பண்ணக்கூடிய நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அப்படி அப்சர்வ் பண்ண நியூட்ரிஷனும் பார்த்தீங்கன்னா உங்களோடய உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷனை மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லாத என்ன பண்ணிடுது ஃபேட்டாக ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருது அப்போது உங்களோட ஃபேட் ஸ்டோரேஜுக்கு என்ன ஆகுதுன்னா குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ஒரு ரீசன் ஆயிடுது அப்போ குவாலிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் அப்படின்னு போகும்போது நம்ம நல்ல குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டுன்னு போகும்போது என்ன பண்ணுவோம்னா ரொம்ப கம்மியான ஃபுட்ஸ் தான் எடுப்போம் ஏன்னா நம்ம நல்ல தரமான ரொம்ப முக்கியமான ஃபுட்ஸை மட்டும் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த உடம்புக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் இந்த உடம்புக்கு நம்ம கொடுக்குறோம் ஸ்டோர் ஆகுறதுக்கான வாய்ப்பு அங்கே இல்லை அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக முடியறதுனால நம்மளோட உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனுக்கு வந்து ஆகாமல் இருக்கும் வேஸ்ட் அதிகமாக தளணும் அப்படிங்கும் போது கிட்னி வந்து ஓவர்லோட் பண்ண வேண்டியது ரொம்ப ஹெவியாக வந்து ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு வேஸ்டேஜ் அப்படிங்கிறதும் ரொம்ப கம்மி நம்மளோட கொடுக்கக்கூடிய ஃபுட்டினுடைய எஃபிஷியன்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஃபுட்டு கொடுத்து நிறையா நியூட்ரிஷன்ஸை வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்குறோம் இப்போ நம்ம குவான்டிட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதிகமான எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதிகமான ரெஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதிகமான நியூட்ரிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இதனால் என்ன விளைவு நடக்குது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து ஃபேட் பேர்னிங் ஆகாமல் ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகறக்கான ப்ராசஸ் வந்து அதிகமாகிடுது ஃபேட் பேர்னிங் வந்து ரொம்பவே கம்மியாயிருது இதே வந்து நம்ம குவாலிட்டின்னு போகும்போது கம்மியான எக்ஸசைஸ் கொடுக்குறோம் அதிகமான இன்டென்சிட்டியில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் ரொம்ப கம்மியான ரெஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம் கரெக்டான நியூட்ரிஷன்ஸ் கொடுக்குறோம் இதனால் நம்ம உடம்பு என்ன ஆகுதுன்னா நிறையா ஃபோட்டை வந்து பேர்ன் பண்ண ஆரம்பிக்குது ஃபேட் ஸ்டோரேஜை வந்து அவாய்ட் பண்ணுது மசில் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதுதான் வந்து குவாலிட்டிக்கும் குவான்டிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ நம்ம குவாலிட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் குவான்டிட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய க்ரோத் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோவாயிடும் ஸோ எல்லாருமே வந்து குவாலிட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்போ குவாலிட்டி அப்படின்னு போகும்போது நம்ம எது பெஸ்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு நம்ம நிறையா விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணுறோம் அந்த லேர்னிங் ப்ராசஸ்க்கு வந்து ஆன்லைன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே ஆன்லைனில் இருக்குது நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி அதை அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறையா லேர்ன் பண்ணுங்கள் உங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ் உங்களுடைய க்ரோத்துக்கு உங்களுடைய ரிசல்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதுதான் வந்து நண்பர்களில் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ரொம்ப நன்றி